வணக்கம். இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அரசு மருத்துவமனை பிணம் வரையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடலை மாற்றி வழங்கிய தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து தேனி மாவட்ட ஆட்சியர் நுழைவாயிலின் முன்பாக AIOF சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காவிளக்கில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த 2005 முதல் செயல்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனைக்கு கடந்த 16 அன்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த ஐயாவு, வயது 70. இவர் கடந்த 16 அன்று வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்தில் மயக்க நிலையில் கீழே விழுந்து கிடந்தவரை வத்தலக்குண்டு போலீசார் மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக 108 வாகனம் மூலமாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அன்றே அனுப்பி வைத்தனர். இங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஐயாவான முதியவர் கடந்த 18 அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக பிணவறைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பெரியகுளத்தில் ராமு என்ற முதியவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவரை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கடந்த 17 அன்று இரவு கொண்டு வந்தனர். பின்னர் 18 அன்று காலை பிரேத பரிசோதனை முடிந்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் நிலக்கோட்டையைச் சேர்ந்த ஐயாவின் உறவினர்கள் 18 அன்று ஐயாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்து வாங்கி செல்வதற்காக வத்தலக்குண்டு போலீசாரும் வந்திருந்தனர். ஆனால் பிணவரையில் ஐயாவின் உடல் காணவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஐயாவின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு காவிளக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணையில் பெரியகுளத்தில் தூக்கிட்டு இறந்த ராமுவின் உடலும் நிலக்கோட்டையைச் சேர்ந்த ஐயாவின் உடலும் பிணவரையில் இருந்தது. இதில் தூக்கிட்டு இறந்த ராமுவின் உடலுக்கு பதிலாக ஐயாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் தவறுதலாக ஒப்படைக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்த செய்தி மருத்துவமனை, காவல்துறை மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இது சம்பந்தமான செய்திகள் ஊடகங்கள் வழியாக வெளிவந்தது. இச்சம்பவத்தை கண்டித்து நேற்று AIOF மாவட்ட செயலாளர் தமிழ் பெருமாள் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முன்பாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் அலட்சியப் போக்கால் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட உடலை காணவில்லை என்றும், பிரேத பரிசோதனை செய்த உடலில் உடல் உறுப்புகள் திருடப்பட்டதா, இதன் மர்மம் என்ன என்றும், பிணவரையில் நடந்தது என்ன, இச்சம்பவத்தில் எத்தனை அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளது, இதனை மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து விசாரணை செய்து அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினா்.